ஹாய் காய்ஸ், வெல்கம் டு இன்னர் மேஜிக். இந்த வீடியோவில் வில்லாலன் பாலோ கயாலோ அவங்க எழுதின புக்கோட சமரி பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இந்த புக் வந்து த ஆர்ச்சர் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ்லேயும் வந்து எழுதியிருக்காங்க. இந்த புக் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஒரு கதையை சொல்லி அதன் மூலமாக நல்ல கருத்துக்களை வந்து நம்ம மனசில் வந்து புகுத்தக்கூடியதாக இருக்குது. இந்த ஆத்தர் தான் வந்து த ஆல்கெமிஸ்ட் எழுதியிருப்பாங்க. ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான புக் அது. நம்ம சேனலில் அதோட ரிவ்யூ கூட நான் போட்டிருக்கேன். அது கேட்காதவங்க அதையும் வந்து கேட்டுக்கோங்க. இந்த புக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே அந்த டைட்டில் பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும், வில்லாலன் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு வில் வித்தை அறிஞ்ச ஒருத்தனோட கதை தான் இது. ஒரு தச்சர் இருக்கார். அவரோட பேர் தெச்சுயான்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அவர் வந்து தன்னை ஒரு தச்சன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க, கார்பெண்டர் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்கிறாங்க. ஆனால் ஒரு இளைஞன் வந்து அவரை பார்க்க வரான். வரும்போது அவன் என்ன சொல்கிறான்னா, ஒரு உலகத்திலே சிறந்த ஒரு வில்லாளன் வந்து இங்கே இருக்கதா சொன்னாங்க, அவரை நான் பார்க்கணும், அவர் பேர் தச்சுயா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அங்கே ஒரு சின்ன பையன் இருக்கான். அவன் சொல்கிறான், இங்கே அந்த நேமில் ஒருத்தர் இருக்காரு, பட் அவர் வந்து ஒரு வில்லாளன்லாம் கிடையாது அப்படின்னு சொல்கிறான். இல்லை இல்லை, அவர் ஒரு வில்லாளன் தான், நீ என்ன அவங்ககிட்ட கூட்டிட்டு போ, நான் அவரை வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது அவனும் அந்த பையன் வந்து என்ன பண்றான்னா அந்த கார்பெண்டரை பார்க்க கூட்டிட்டு போறான். அப்ப கார்பெண்டரை பார்த்தோன்னே ஆமா நான் வந்து ஒரு வில்லாளன் தான், உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்கும்போது இல்ல உங்களோட புகழ் வந்து நான் இருக்க இடத்துல ரொம்ப பிரபலமானவங்க நீங்க உங்களை நான் வந்து ஜெயிக்கணும் பிகாஸ் நான் வந்து உங்களை விட ஒரு சிறந்த வில்லாளன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்றாங்க. அந்த பேரை நான் வந்து முறியடிக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் நான் உங்களை பார்க்க வந்திருக்கேன். சோ என் கூட நீங்க ஒரு போட்டி
இந்த இளைஞனுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நல்ல வேலை இவர் ஒத்துக்கிட்டாரே, இவர் முன்னாடி நம்ம ஒரு சிறந்த வில்லாலன்னு சொல்லிட்டு நிரூபிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மலை உச்சிக்கு கூட்டிட்டு போறான். கூட்டிட்டு போயிட்டு ஒரு இலக்கை பார்த்து அந்த இளைஞன் வந்து அம்பு வந்து விடுறான். விட்ட உடனே அந்த இலக்கை வந்து அவன் கரெக்டா குறிப்பாத்து இது பண்ணிட்டாரு. சோ இப்ப நீ உங்களோட டேர்ன், நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அப்ப இந்த தச்சு என்ன பண்றாரு, அவரும் அதே மாதிரியே பண்ணிட்டாரு. பண்ணிட்டு இப்ப நான் உன்னோட இலக்கை வந்து நான் ஜெயிச்சு காட்டிட்டேன், இப்ப நான் உன்னை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன் சொல்லிட்டு ஒரு ரொம்ப ஷேக்கியான ஒரு மரப்பாளம் ஒண்ணு இருக்கு, அந்த பாளத்துல நட்டு நடுவா நின்றுட்டு ஒரு இலக்கை பார்த்து எறிகிறாரு. கரெக்டா அவர் எந்த இலக்கை வந்து குறி வச்சாரோ அதை கரெக்டா வந்து அந்த அம்பு தச்சிருது. இப்போ அந்த இளைஞனை வந்து கூப்பிட்டு நீ இந்த இதை வந்து கரெக்டாக பண்ண பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும் போது அவனுக்கு அந்த ஷேக்கியான பாலத்தை பார்த்து நம்ம விழுந்துருவோமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தடுமாறுறான். அதுக்கேற்ற மாதிரி அவனோட இலக்கை வந்து அவன் மிஸ் பண்ணிடுறான். மிஸ் பண்ணோடனே அவர் வந்து சொல்கிறாரு, நீ வந்து உன் மனசை இன்னும் வெற்றி கொள்ளலை, நீ வந்து ஒரு சிறந்த வில்லாளன் நீயே நினச்சிட்டு இருக்க, முதல்ல நீ எப்பேற்பட்ட சூழ்நிலையிலையும் ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு உன் மனசை பக்குவப்படுத்திட்டு அதுக்கு நீ வந்து நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. சொன்னோடனே அந்த இளைஞன் வந்து ஒரு ஏமாற்றத்தோட கிளம்பி போயிடுறான். அப்போ அந்த தட்சிய இடத்துல வந்து ஒரு பையன் இருந்தான் இல்லையா, அந்த பையன் வந்து கேட்குறான், எனக்கு இந்த வில்வித்தையை வந்து நீங்கள் சொல்லித்தர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. சொல்லித்தரம்ப்பா, அது ஒன்றும் ரொம்ப கஷ்டம் இல்லை, 1 hour நான் சொல்லி கொடுத்துருவேன், ஆனால் அதில் நீ ஒரு சிறந்த மனிதன் ஆகணும்னா கண்டிப்பாக நீ வந்து ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். ஓகே பண்ணிக்கிறேன், அதனால ஒன்றும் இல்லை, ஆனால் எனக்கு உங்களோட வித்தையை சொல்லித்தாங்கன்னு சொல்லி கேட்குறான். அப்போ இவரும் வந்து சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஃபஸ்ட்டு வந்து குருன்னா யார் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இந்த பையன் வந்து சொல்கிறான், இல்லை ஏதோ ஒன்று சொல்லித்தரவங்க தானே குரு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்போ இவர் வந்து ஒரு சிறந்த ஒரு விளக்கத்தை கொடுக்குறாரு. ஆக்சுவலி இதை வந்து யாருமே மறக்கவே கூடாதுன்னு நினைக்கிறேன். தனக்கு தெரிந்ததை கற்றுக் கொடுப்பவன் ஆசான் இல்ல, ஒருவரோட ஆன்மால ஏற்கனவே பதிந்திருக்க கூடிய ஒரு அறிவை அவனையே கண்டறிய வச்சு அதுல அவனை நிபுணத்துவம் அடைகிறதுக்கு ஊக்குவிக்க கூடியவனா இருப்பவர் தான் வந்து ரியல் குரு அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இல்லாத ஒரு கலையை ஒருத்தர் வந்து ஒருத்தருக்கு சொல்லி கொடுத்துட முடியாது. நீங்களே யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு 4 years 5 years குழந்தை பார்த்தீங்கன்னா அதுவே வந்து பாட்டில் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கும், இல்லை டான்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருப்பாங்க. டிவி பார்க்கும்போது அவங்களே நிறைய ஸ்டெப்ஸ்லாம் போட்டு டான்ஸ்லாம் பண்ணுவாங்க. அதை பார்க்கும்போது ஓகே, நம்ம இந்த குழந்தைய வந்து டான்ஸ் பண்ண கற்றுக் கொடுக்கலாமே, பாட்டு பாட கற்றுக் கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே நினைப்போம் இல்லையா. ஏன்னா ஆள் மனதில் அந்த கலை வந்து அவங்களுக்கு இருக்குது. அந்த கலையை நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அதை வந்து உத்வேகம் கொடுத்து அதில் நிபுணத்துவம் அடைகிறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியவர் தான் ஒரு சிறந்த குரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்புறம் வந்து இவர் கொடுக்கக்கூடிய இன்னொரு அட்வைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாசிட்டிவ் பீப்புள்ஸை வந்து நம்மளை சுற்றி இருக்க மாதிரி வச்சுக்கோ. சில பேரெல்லாம் பார்த்தா நமக்கு ஒரு சந்தோஷம் வரும், ஒரு உற்சாகமாக இருக்கும். இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா அவங்க சுறுசுறுப்பாக வேலை செய்கிற பார்க்கும்போது நம்மளும் அவங்கள மாதிரியே சுறுசுறுப்பாக வேலை செய்யணும் அந்த மாதிரிலாம் தோணும் இல்லையா. அந்த மாதிரி பாசிட்டிவ் பீப்புள்ஸை நம்மளோட வச்சுக்கணும். இது வில்லாளன் அப்படிங்கிறனால இதில் வந்து வில்லு அம்பு இலக்கு அதை சுற்றியே தான் இந்த கருத்துக்கள்லாம் வந்து வந்துட்டு இருக்கும்.
ஸோ இவர் வில்லன்னு சொல்றது என்ன அப்படின்னா உயிர், நம்மளோட உயிர் தான் வந்து வில்லா நம்ம வந்து நினைக்கணும். பிகாஸ் வில்லு வந்து நல்லா பராமரிக்கப்பட்டாதான் அதுலேருந்து ஏயக்கூடிய அம்பு வந்து தன்னோட இலக்கை சரியாக ஏய முடியும் இல்லையா. அதனால வில்லுங்கிற நம்ம உடம்பை வந்து ரொம்ப நல்லா பார்த்துக்கணும், அதுக்கு தேவையான ஓய்வை கொடுக்கணும். எப்பயுமே வந்து நான் ஏற்றப்பட்ட வில் வந்து ரொம்ப நாள் வலு உள்ளதாக இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா எப்போ நம்ம வில்லை வந்து அம்பு வந்து விட போகிறோமோ அப்போதான் அதில் வந்து நான் வந்து கட்டுவாங்க, அது வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஸோ எப்பயுமே உடம்புக்கு தேவையான ஓய்வை கொடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அம்பு, அம்புங்கிறது நம்மளோட நோக்கம் அப்படின்றாங்க. எல்லாருக்குமே வந்து வாழ்க்கையில் சில நோக்கங்கள் இருக்கும் இல்லையா, அதுதான் வந்து அம்புங்கிறாங்க. வில்லின் வலிமையை வந்து இலக்கு மையத்தில் இணைப்பது தான் அம்புங்கிறாங்க. பிகாஸ் அம்பு இருந்ததுனால தான் நம்ம இலக்கை வந்து அடைய முடியும். ஸோ நோக்கம் வந்து வாழ்வின் நோக்கம் வந்து எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதில் வந்து தெளிவாக அது என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கணுங்கிறாங்க. சில பேருக்கு வந்து நாலு பேருக்கு உதவி பண்ணுறது அவங்களுக்கு ஒரு பேசிக் நேச்சராக இருக்கும், அதுதான் அவங்களுக்கு பிடிக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த நோக்கம் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிக்கணும். நெக்ஸ்ட் வந்து இலக்கு, இப்போ வில்லும் இருக்குது அம்பும் இருக்குது, இது ரெண்டும் வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு இலக்கை வந்து குறிப்பாத்து அதை அம்பு விடணும் இல்லையா, அதுதான் வந்து குறிக்கோள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு வில்லானனை பொறுத்த வரைக்கும் அவனோட இலக்கு தான் உலகத்தோட மையம். பிகாஸ் அந்த ஒரு பாயிண்ட்டை மட்டும்தான் அவர் வந்து கவனிச்சிட்டே இருப்பாங்க. அந்த டைமில் அவங்களுக்கு உலகமே மறந்துடும், அதுதான் உலகத்தோட மையமாக தோணும் அப்படின்றாங்க. அந்தளவுக்கு நம்ம குறிக்கோளில் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வில்லு அம்பு இலக்கு இதெல்லாம் வந்து நல்லா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து கண்டிப்பாக இலக்கு அடைய முடியும். மன அமைதியும் நேர்த்தியும் இருந்ததுன்னா கண்டிப்பாக ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த வில்லு வந்து விட போறவர் பாத்தீங்கன்னா ஒரு பதட்டமா இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அவர் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆழ்ந்து சுவாசிக்கலாம்னு சொல்றாங்களே, அந்த மாதிரி நமக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு அப்படின்னா கொஞ்சம் ஆழ்ந்த சுவாசம் வந்து நமக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த நிதானம் தானா கிடைச்சிரும் அப்படின்னு சொல்றாங்க. நான் வந்து எவ்வளவு பெரிதா இருந்தாலும் அந்த அம்பு வந்து தொடக்கூடிய இடம் வந்து ஒரு பாயிண்டா தான் இருக்கும் இல்லைங்களா. அந்த மாதிரி நம்மளோட அறிவும் அனுபவமும் ரொம்ப ஃபோக்கஸ்டா இருக்கணும். நிறைய பேர் வந்து வெற்றி அடைய முடியாததுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நாலு விஷயம் அவங்களுக்கு தெரியும் அப்படிங்கறதுனால நாலு விஷயத்தையுமே ஒரே டைம்ல செய்யணும்னு ஆசைப்படுவாங்க. அப்படி இல்லாம நம்ம ஃபோக்கஸ்டா நம்மளோட அறிவையும் அனுபவத்தையும் யூஸ் பண்ணி ஒரு இலக்கை வந்து நம்ம குறிப்பாத்து ஏயும் போது கண்டிப்பா அதுல ஜெயிக்க முடியும்னு சொல்றாங்க. அதனால நம்ம அதுல வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், எந்த ஃபீல்டை வந்து நம்ம செலக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறதுல கேர்ஃபுல்லாக இருக்கணும். எண்ட் ஆஃப் த ப்ராக்டிஸ் இருக்கு இல்லையா, நம்ம வந்து நல்ல பயிற்சி எடுத்துட்டோம். இப்போ நம்மளோட நேரம் என்னன்னா இந்த வில்லு அம்பை வச்சு அந்த இலக்கை வந்து குறிப்பாக்குறது தான் நம்மளோட நேரம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து அந்த வில்லாளன் எப்படி இருப்பானா, அந்த அம்பாவும் இலக்காகவும் அந்த வில்லாகவும் இருப்பான் அப்படின்றாங்க. அதாவது எல்லாமே அந்தந்த ப்ராசஸ்ல அவன் அப்படியே முழுகி முழு மனதோட அதுல வந்து கான்சென்ட்ரேட் பண்றான் இல்லையா, அதைத்தான் வந்து இதுல தட்சியா வந்து சொல்றாரு. சோ இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு வரும்போது தட்சியா வந்து தன்னோட பட்டறைக்கு வந்துட்டாரு. நான் உனக்கு எல்லாமே சொல்லி கொடுத்துட்டேன்ப்பா, இனி நீ கத்துக்கிறதுலாம் இருக்கு அப்படின்னு சொன்னோட அந்த சிறுவனுக்கு ஒரு டவுட் வருது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சரியான காரியத்தை தான் செஞ்சிட்ருக்கேனா, இல்லை என்னோட கண் வந்து இந்த ஒருமித்த கவனத்தோடு இருக்குதா, என்னோட தோரணை இருக்கு இல்லையா, அதாவது ஒரு வில்ல ஒரு வில்ல அம்பு போட்டு அவங்க ஏ போகிறாங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு போஸ்டரில் வந்து நிற்பாங்க இல்லையா, அந்த மாதிரி என்னோட தோரணை ரொம்ப கரெக்டாக இருக்கா, நான் சரியான இலக்கை தான் வந்து குறிவைக்கிறேன்னா, இதெல்லாம் நான் கண்டுபிடிக்கணும்னா நான் என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு வந்து அந்த தச்சியா வந்து சொல்கிறாரு, நீ வந்து ஒரு கச்சிதமான குருவை வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்றாங்க. அந்த குரு வந்து உன் கூடவே உன்னை விட்டுட்டு எப்பயுமே அகலாத மாதிரி உன் கூடவே இருக்காரு, உன்னோட ஒவ்வொரு செயலையும் கண்காணிக்கிறாரு அப்படின்னா நீ வந்து எப்படி நடந்துக்குவியோ அந்த மாதிரி எல்லா நேரத்திலையும் நடந்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஒரு காப்பான் இருக்கான் அப்படின்னு சொன்னா நம்ம வந்து ஏதாவது தப்பு செய்வோமா, இல்லை இல்லையா. அது நம்மளை யாராவது வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க, நம்மளோட வெல்விஷரே நம்மளை வந்து வாட்ச் பண்ணிட்டே இருக்காங்க அப்படின்னா நம்ம நல்ல விஷயங்கள் தானே செஞ்சுட்டே இருப்போம். இந்த குரு உன் கூடவே இருக்காரு, அகலாம இருக்காரு, அந்த மாதிரி நீ நினைச்சுக்கோ. அது வந்து கடவுளா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு பர்சனாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற மாதிரி இந்த புக் வந்து முடிச்சிருப்பாங்க. ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னா கண்டிப்பாக இந்த புக்கை வாங்கி படிச்சு பாருங்க. என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். நான் இப்போ ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் அதை வந்து கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ, பை பை.